இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கடைசி காலத்தில் இந்த அறிவு ஜாஸ்தியானதுனால, படிப்பறிவு ஜாஸ்தியானதுனால, சம்பாத்தியம் ஜாஸ்தியானதுனால, இன்னைக்கு டிபெண்டபிள் அப்படிங்கிறது யாரை நோக்கி இல்லை, கர்த்தர் கொடுக்குறவங்களை நோக்கி இல்லை, கர்த்தரையும் நோக்கி இல்லை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதே ஆவிக்குரிய தகப்பன்களே சொல்கிறார், நாளைக்கு அவங்க காலில் அவங்க நிற்கணும். எப்படி அவங்க காலில் அவங்க நிற்கணும்? ஆனால் அவர் மட்டும் அவர் மனைவியை வேலைக்கு அனுப்ப மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா? அவர் மனைவியை என்ன செய்ய மாட்டார், வேலைக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் பொண்ணு மட்டும் எப்படி நிற்கணும்? சொந்த காலில் நிற்கணும். அப்போ மனைவி எப்படி நிற்க விட்டுருக்கணும்? சொந்த காலில் நிற்க விட்டுருக்கணும்ல. அப்போ மட்டும் வசனம் கரெக்டாக அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, மனைவி யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அவள் திராட்சை கொடி, நான் திராட்சை செடி, சார்ந்து தான் இருக்க வேண்டும். கரெக்டு. அப்போ மகளுக்கும் அது பொருந்துமா பொருந்தாதா? அப்போ உன் நம்பிக்கையே எப்படி ஆயிடுச்சு, உன் விசுவாசமே எப்படி ஆயிடுச்சு, நாளைக்கு வர்ற கணவன் சரியாக இருப்பானோ இருக்க மாட்டானோ? அன்னைக்கு கூட என் மக கவலைப்படக்கூடாது, என் மகளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை இருந்தால் அவள் லைஃப் செட்டில் ஆகிடும். உன் பயம் உன் விசுவாசம் அப்படி தான் ஆகும், அப்படியே தான் ஆகும். ஏன்னா மக படிக்கிறது தப்பு கிடையாது, வேலை பார்க்கறது தப்பு கிடையாது, ஆனால் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு வேலை பார்க்க வைக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது சம்பாதிச்சா ஏதோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாளைக்கு கணவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் பரவாயில்ல, நாளைக்கு எதுனாலும் சொந்த காலில் நிற்கணும், தனித்து நிற்கணும். பார்த்தோம் தானே கொரோனா வந்தபோது எவங்கிட்ட பணம் இல்லை, யாருக்கிட்ட பணம் இல்லை, அத்தனை பேருக்கிட்டையும் பணம் இருந்துச்சு, காஸ்ட்லி கார் இருந்துச்சு, பேங்க்கில் பேலன்ஸ் இருந்துச்சு, மாற்றத்துக்கு சிலிண்டர் இல்லை, படுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் இல்லை, கதர்னா அங்கே கோயம்புத்தூரில் கேட்குறாங்க சென்னையில் ஒரு பெட் இருக்குமா, இங்கேருந்து கிராமங்களில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, கிராமங்களில் தாங்க கொஞ்சம் காலியாக இருக்கும் பெட்டு, அங்கேயாவது இருக்குமா? ஏன் அப்படி? அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, பணத்தை விட்டெறிஞ்சால் ஆக்சிஜன் சிலிண்டர் வருமா? வராது. கர்த்தர் உன் பணம் ஒன்றும் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் நீ எந்த பணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறியோ, எந்த படிப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கிறியோ. நீங்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொன்னோம், 3 வருஷம் பசங்களுக்கு என்ன இல்லை, படிப்பே இல்லை, குவாலிட்டியே கிடையாது, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ். கொரோனா பேட்ச்னு பிரிச்சே வச்சுட்டான். இந்த பேட்சுக்கு பேர் என்னது? கொரோனா பேட்ச். ஏன்? ஒழுங்காக படிக்காத பேட்சுன்னு அர்த்தம். அவனே அப்படி தான் வச்சுட்டான். என்ன காரணம்? உன் ஒரு நாள் லீவ் போகிறதா வச்சோ, நீங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது சர்ச்சில், டியூஷன் இருக்குங்க, 10வது படிக்கிறாங்க, 12வது படிக்கிறாங்க, நாளைக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது, என்ன செய்வாங்க? 3 வருஷம் என்ன பண்ணீங்க, என்ன தான் பண்ணீங்க? எதுவும் மேன்மை இல்லை, நீ திராட்சை கொடி மட்டுமே, திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அதை சாராமல் உன்னுடைய சார்பு வேறு எதன் மேலே இருந்தாலும் சரி, வேறு எதை நீ டிபெண்டபிள் ஆகிட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு நீ கனி கொடுக்கவே முடியாது உன் லைஃப்பில். அப்போ அன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எது சேவையாக இருந்துச்சோ இன்றைக்கி அது நமக்கு என்னவா மாறிடுச்சு, பணம் கொளிக்கும் இடமா மாறினதுனால இப்போ நம்மளே என்னவா மாறிட்டோம், சார்பு நிலை எடுத்துட்டோம். எதை சார்ந்து? வேலையை சார்ந்து. எதை சார்ந்து? படிப்பை சார்ந்து. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிடாதீங்க, படிப்பு வேலை தேவையில்லைன்னு சொல்லலை, எது இருந்தாலும் நீ வெறும் கொடி மட்டுமே, செடி இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு அதான் சொன்னேன், ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ சர்ச்சு எங்கே இருக்குமோ அது பக்கத்தில் தான் வீடு ஒரு காலத்தில். அதனால தான் நீங்கள் போய் பாருங்கள், நம்ம ஊர்களெல்லாம் ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கும், ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கும், ஊர் எப்படி இருக்கும், அதை சுற்றி இருக்கும். ஏன்னா அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அந்த பெல்லு அடித்த உடனே, அந்த மணி அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் புறப்பட்டு கூட்டம் கூட்டமாக எங்கே வரும், சபைக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய வீடு அமைப்பு எல்லாம் சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு, இப்போ வீடு எல்லாமே ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. பசங்களுக்கு ஸ்கூல் எங்கேயோ பக்கத்தில் வீடு. ஏன்? லேட்டாக போகக்கூடாது, டெய்லி போயிட்டு வரணும், வசதியாக இருக்கணும். சர்ச்சு அது 10 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, 6 மணி ஆராதனைக்கு 6:30க்கும் வரலாம், ஆனால் 7:30 மணி ஸ்கூலுக்கு 7:25க்கு உள்ளே இருக்கணும். ஏன்? படிப்பு முக்கியம்,
நாளைக்கு படிப்பு தான் காப்பாற்றும். படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப, படிக்காவிட்டால் மூட்டத்துக்கு நீ சுமக்கிற ஒரு நிலைமை வரும். நான் சொல்கிறேன், வரவே வராது. ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வச்சுருக்கிறாரோ அவனுக்கு அது தான் வரும். அதில் முன்னேறத்துக்கு கத்தர் அவனுக்கு ஒரு வழிவாசலை வச்சுருக்கிறார். இன்றைக்கி நாம் எதை டிபெண்ட் பண்ணிட்டோம்? நான் கொடி, நான் எந்த செடியை நம்பி இருக்கிறேன்? உலகம் இன்றைக்கி படிப்பை நம்பி இருக்கிறது, உலகம் இன்றைக்கி பணத்தை நம்பி இருக்கிறது, உலகம் இன்றைக்கி வந்து ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடியதான எது வேலை இப்பயே பிளான் பண்ணி படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அதன் மேலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இல்லை. நான் சார்ந்திருக்கிறது கிறிஸ்துவை. என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிறேன். அவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சார்பு நிலை ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே வருது. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி நிறைய கனி கொடுக்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். இந்த ஆசீர்வாதமாக வச்ச உடனே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? என் பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. நான் செய்யாதெல்லாம் என் பிள்ளைகள் செய்யணும். ஆனால் நாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நாம் படித்த படிப்பு அல்ல. நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் படிப்பு அல்ல. நாம் நம்மளை சார்ந்திருக்கிற வேலை அல்ல. ஒரு நாள் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் கரத்தை பிடித்தார் தெரியுமா? கரத்தை கையில் எடுத்தார் தெரியுமா? நீ என் செடியில் கொடியாக இருன்னு அட்டாச் பண்ணார் தெரியுமா? அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரமாக மாறணுமே, அன்னையிலேருந்து தான் நம்ம கனி கொடுக்க ஆரம்பித்தோம்.